Hello friends, welcome back to my channel. So, in this video, we will talk about the 6th Standard New Syllabus book like Supplementary Reader Story. Tha. So, this is Term 2 like story. So, in the story, the title is Think to Win. So, in the story, I explain the characters. So, in the story, the introduction is a pony or a cyclote. So அந்த சைக்கிள் வந்து வாபிள் ஆகுது வாபிள்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி ஸ்டெடியா போகாம அப்படி ஆடி ஆடி போகுது சோ அத ஓட்ற பொண்ணு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ருச்சா அப்படிங்கற பொண்ணு சோ இது ஒரு 10 வயசு பொண்ணு இவங்க சோ இந்த பொண்ணு தான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹோல்ட் டைட் விஷ்ணு ஐ will fall அப்படினு சொல்லி ஒரு பையன் கிட்ட சொல்றாங்க சோ அந்த சைக்கிள் வந்து ஒரு பையன் பிடிச்சிட்டு இருக்கான் சோ அந்த பையன் பேரு விஷ்ணு சோ இந்த சைக்கிள் ஓட்ற பொண்ணு பேரு ருச்சா ஐ will fall நான் கீழ விழுந்துருவேன் அப்படினு சொல்லி சொல்றாங்க So she shouted. So in the Madri Kathite Vanda and the Pondu Vanda cycle loaded Paitruka in the Payam Vanda and the Ponduka cycle loaded Solitranga. So Rendu Varama in the Payam the Solikurthitranga, every cycle loaded no obdain. So on the Payam and the Vishnu on the Penna Solrana, don't worry, Rucha, you are doing well. So Kavala Pada then even the secret Otir Vabdin Soli Solra. So Kanjinara Kalachi Enna the Abdina, Rucha Vanda Avangla Vanda Tania cycle loaded Alavaku Konjo Palahitanga. So Vanda Tania Vanda Konjaturatla. ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க இவர் விஷ்ணு வந்து கை எடுத்துட்டாங்க சோ ருச்சாவே வந்து தனியா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க தம்பி புடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பட் பார்த்தா நீ ஸ்டாப் பண்ணு விஷ்ணு நான் இறங்கணும் அப்படினு சொல்லும்போது யூஸ் தி பிரேக் அப்படினு சத்தம் மட்டும் ஒரு தூரத்துல இருந்து வருது சோ ருச்சாவும் டக்குனு பயந்துட்டு என்னடா இவன் வந்து பிடிக்கலையா அப்படினு சொல்லி அந்த ஷாக்லயே வந்து ஐ will fall அப்படினு கத்திட்டு என்ன பண்றாங்கன்னா கீழ வந்து விழுந்துட்டாங்க சோ சைக்கிள் வந்து தடுமாறி ஒரு சைடா கீழ விழுந்துட்டாங்க ஒரு புஷ் குள்ள அதாவது அந்த செடிகளுக்கு இடையில போய் விழுந்துட்டாங்க இந்த பொண்ணு சைக்கிளோட So, Rucha வந்து ரொம்ப கோபப்பட்டு நான் உன்னை டைட்டா தான பிடிக்க சொன்னா நீ ஏன் விட்ட அப்படினு சொல்லி விஷ்ணு கிட்ட வந்து கேக்குறாங்க அதுக்கு வந்து விஷ்ணு வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா தான் ஓட்டிங்க அதனால தான் நான் விட்டேன் ஏனா தனியா ஓட்டினா மட்டும் தான் சீக்கிரமே பிராக்டீஸ் ஆகும் அப்படிங்கற மாதிரி அந்த பையன் வந்து சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க சோ வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட வந்து ருச்சா வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க இந்த மாதிரி நான் வந்து சைக்கிள் பழகும்போது என்னை தனியா விட்டுட்டான் அதனால வந்து நான் போய் விழுந்துட்டமா அப்படினு சொன்னே அம்மா வந்து சொல்றாங்க எதுமே பழகும்போது இந்த மாதிரி விழுந்து எந்திரிக்கிறது வந்து ரொம்ப சகஜம்தா எந்த காயமும் ஆகல இல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினு சொல்றாங்க சோ இன்னொரு குரல் வந்து கேக்குது அம்மா நானும் சைக்கிள் ஓட்டவா அப்படினு கேக்குது சோ அது வந்து யாருன்னு பார்த்தா சீமா இந்த சீமா வந்து யாரனா ருச்சாவோட சிஸ்டர் சோ அவங்களை விட 3 வயசு சின்ன பொண்ணு சோ அதுக்கு ருச்சா வந்து பதில் சொல்றாங்க இல்ல சீமா நீ வந்து ஓட்ட கூடாது ஏனா நானே வந்து எனக்கே வந்து இந்த சைக்கிள் ஹைட் பத்த மாட்டேங்குது நீ என்னை விடவும் சின்ன பொண்ணா இருக்க சோ அதனால கண்டிப்பா உனக்கு இது ஓட்டிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படினு சொல்லி இந்த ருச்சா வந்து சொல்றாங்க சோ ருச்சா அண்ட் சீமா அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது ஜெனரலாவே ருச்சா வந்து அப்படினா அவங்க தங்கச்சி மேல ரொம்ப வந்து ப்ரொடெக்டிவா தான் இருப்பாங்க ஈவன் தன் மேலயும் ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் இருப்பாங்க ரொம்ப ரேரா தான் வந்து சில ராஷான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்களே தவிர ஜெனரலா இந்த பொண்ணோட நேச்சர் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிறது தான் சோ அது மட்டும் இல்லாம ஒரு ரன்னிங்ல பிளேயிங்ல கூட அவங்களோட மூமெண்ட்ஸ் எங்கேயும் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப காஷியஸா இருப்பாங்க இந்த ருச்சா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்ச் வருது ஸோ அவங்க ஸ்கூல்லையே ஒரு இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் அதாவது ஸ்கூலில் இருக்க அந்த ஹவுஸ் டீம்ஸ்குள்ளேயே ஒரு பேட்மிண்டன் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ருச்சா தான் வந்து அந்த டீம்லேயே சீனியராக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சீரப் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு ஹவுஸில் வந்து அருணா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த அருணா வந்து ஜென்ரலாக ரொம்ப நல்ல பிளேயர் ஸோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ருச்சா வந்து ருச்சாவும் அருணாவும் வந்து ஆக்சுவலி ஆப்பனன்ஸ் பட் கேம் வந்து நடக்குது ருச்சாவை வந்து டிஃபீட் பண்ணிட்டு அருணா வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து என்னாச்சுன்னா ருச்சாவோட டீம் வந்து கம்மி பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு ஸோ அருணாவோட டீம் வந்து கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இப்படி இந்த கேமை வின் பண்ண முடியலையேன் ருச்சாக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ அருணா வந்துட்டு ருச்சா கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க நீ இன்னி கொஞ்சம் ஹார்டராக விளையாண்டுருந்தா கண்டிப்பாக நீயும் வந்து அந்த பாயிண்ட்டை வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ருச்சா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் தெரியும் பட் நானும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னி கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ரிலே டீமில் வந்து ருச்சா இருக்காங்க ஸோ அதை வந்து நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நல்லா விளையாடுங்கிற மாதிரி அருணா வந்து சியர் அப் பண்ணுறாங்க ருச்சாவை
ஸோ இந்த இடத்துல ஒரு புது பர்சன், ஒரு நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் வராரு. ஸோ அவர் பேர் வந்து பிரகாஷ் சார். ஸோ இப்போ வந்து ருச்சா வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் விளையாட. ஸோ அதில் வந்து இவர் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து வந்து வின் பண்ண வைக்கிறது தான் வந்து இவரோட வேலை. ஸோ பிரகாஷ் ராஜ், பிரகாஷ் சார் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா கேர்ள்ஸ் அதாவது ரிலேட்டிவ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸையும் வந்து கேதர் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, பட் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எஃபர்ட் வந்து தேவை. ஸோ அந்த ட்ரிக் என்னன்னு நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி கோலை நோக்கி நீங்கள் போராடணும். ஸோ கேமில் வின் பண்ணுறது மட்டும்தான் வந்து உங்கள் எய்மாக இருக்கணுங்கிற மாதிரி பிரகாஷ் சார் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாரு எல்லாருக்குமே. ஸோ எக்ஸசைசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லித்தராரு. அதாவது லெக்ஸ் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் சொல்லித்தராரு. ஸோ அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டிஸ்பர்ஸ் ஆகுறாங்க. அப்போ வந்து ருச்சா மட்டும் கூப்பிட்டு இந்த சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஸ்பீட் எடுக்கிற, பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகிடுது. ஸோ மெயின்டைன் யுவர் ஸ்பீட், ஸோ ஒரே ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணு, அப்போ தான் வந்து கேமில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம போராட முடியும் சொல்றாரு. சோ ருச்சாவும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒன்னும் டவுட் இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி என் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் த்ரூ த கேம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்கிறது இல்ல, பட் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி வந்து ருச்சா கிட்ட அந்த பிரகாஷ் சார் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ட்ரெயின் ஆகுறாங்க, லைக் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்னு. ஸோ பிரகாஷ் சாரும் வந்து அவங்க கூடயே இருந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வந்துருச்சு. ஸோ சில்ட்ரன் எல்லாரும் வந்து அங்கே அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்க்கு செவரல் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்தந்த ஈவெண்ட்டுக்கு கரெக்டாக செக் அவுட் பண்ணிட்டு அங்கங்கே செட்டில் ஆகுறாங்க. பிரகாஷ் சாரும் வந்து இவங்க ஈவெண்ட்டுக்கு வந்து ஷெட்யூல் வாங்கிட்டு அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து ஹோஸ்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்கூல்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பல தரமான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் தான் வந்து இவங்க ரிலே ரேஸ் இருக்கு. ஸோ ஃபோர் ஸ்கூல்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் பியில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கான்னா, ருச்சா, அருணா, ஷப்னம், நீலம், இவங்க நாலு பேர் வந்து டீம் பியில் இருக்காங்க. ஸோ பிரகாஷ் சார் வந்து இவங்களை பார்த்து இவங்களுக்கு தேவையான என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி குட் லக் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்புகிறாரு. ஸோ கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து யார் வந்து அந்த பேட்டான் வச்சுட்டு ஓட போகிறதுன்னா ஷப்னம்ங்கிற பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒரு வந்து ஃபர்ஸ்டா வந்து லீட் பண்றாங்க. ஸோ இந்த ரிலே ரேஸ் வந்து என்னன்னா, நாலு பேர் வந்து சர்டன் டிஸ்டன்ஸ்ல தள்ளி நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பேட்டான்ங்கிறது கையில வச்சிருக்க ஒரு ஸ்டிக் மாதிரி. ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளவங்க எடுத்துட்டு ஓடி போய் செகண்ட் ஒன்ட்ட கொடுக்கணும். ஸோ செகண்ட் உள்ளவங்க அதை வாங்கிட்டு போய் தேர்ட், அந்த மாதிரி ஃபாஸ்டா ஒரு நாலு டீம் ஓடும்போது யார் வந்து ஃபாஸ்டா அந்த நாலு பேர்கிட்டயும் அதை பாஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின். ஸோ இதுதான் ரிலே மேட்ச் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க டீம்ல ஷப்னம் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து நீலம் கிட்ட கொடுக்கணும். அடுத்து நீலம் வந்து அருணா கிட்ட கொடுக்கணும். அருணா வந்து ருச்சாட்ட கொடுப்பாங்க. சோ ருச்சா தான் வந்து கடைசியா கேம் வந்து முடிக்கணும். சோ விசில் வந்து ப்ளோ ஆயிடுச்சு. சோ எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஷப்னமும் வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேட்டான் வந்து நீலம் கிட்ட கொடுக்கறதுக்காக. ஸோ டீம் ஏ டீம் டி ரெண்டுமே வந்து ஒரே லெவலில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ டீம் டியோட ரன்னர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடும்போது இடையில அதை கீழே போட்டுட்டாங்க. பட் இவங்க வந்து அதை எதுவுமே கண்டுக்காமல் அருணா வந்து நெக்ஸ்ட் அருணா கிட்ட வந்துருச்சு. ஸோ அருணா வந்து வேகமாக அதை எடுத்துட்டு வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுக்கணும் அந்த பேட்டன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த பேட்டன் வந்து ருச்சாவோட கைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கேமுக்கு வந்து யார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா, பிடி உஷா ஆஃப் டீம் ஏ. ஸோ டீம் ஏல பிடி உஷா அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ பிடி உஷா வந்து நமக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட் ரன்னர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க இருக்கிறனால ருச்சாவுக்கு வந்து ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்களே, இவங்களை நம்ம ஜெயிக்க முடியுமா, இவங்க ஸ்கூல்மேட்ஸ் வந்து நிறைய இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்க முடியுங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து ருச்சா மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது வந்து அவங்க காதில் கேட்டுட்டுருச்சு. ருச்சா கமான், ருச்சா கமான்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ வந்து வேறு எதை பற்றியும் நினைக்காம பிடி உஷா இருக்காங்கங்கிறதையும் நினைக்காம இவங்க வந்து வேகமாக ஓடினாங்க. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்டில் வந்து பிடி உஷா வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதை பார்த்தாங்க.
ஸோ இவங்க மைண்டில் என்ன ஃப்ளாஷ் ஆச்சுன்னா நாட் அகைன், மறுபடியும் நான் தோக்கக்கூடாது. பிரகாஷ் சார் வந்து என்ன சொன்னார், திங்க் டு வின். ஸோ எப்பவுமே வின் பண்ணுறதை மாதிரி தான் நினைக்கணும், மற்றவங்க எப்படி என்னங்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. ஸோ அந்த வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல மட்டும்தான் வேகமாக ஓடணும்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினதில் என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல, பட் அவங்க அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அருணா வந்து அவங்களை கூப்பிடுறாங்க, ருச்சா வி ஹவ் ஒன் வி ஹவ் ஒன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவங்களை கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ பிரகாஷ் சாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, பயங்கரமா கிளாப் பண்ணி இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஈவன் அந்த பிடி உஷான்ற பொண்ணும் வந்து வந்து கை வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் தான் வந்து ஃபாஸ்ட்னு நினைச்சேன், பட் நீங்க வந்து ரியலி சூப்பர் அப்படின்னு சொல்லி கை வந்து கொடுத்தாங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் த மெடல் வென் ஷி கால் டு த விக்டரி ஸ்டாண்ட். ஸோ விக்டரி ஸ்டாண்டுக்கு வந்து கூப்பிட்டு அந்த ருச்சா அண்ட் டீம் அவங்கள வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஸோ ருச்சாக்கு வந்து இது ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி யார் வந்து நம்ம கம்ப்யூட்டர், ஸோ அதையெல்லாம் பார்க்காம நம்மளை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டோட நம்ம வந்து அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ அவங்க சாரோட என்கரேஜ்மெண்ட் எல்லாமே தான் வந்து இந்த ருச்சா அண்ட் டீம் வந்து ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இவ்வளோதான். இந்த ஸ்டோரியோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்டா காக்கு அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் உள்ள சம் புக் பேக் எக்ஸசைசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ருச்சா, ஸோ அந்த பைசைக்கிள் ஓட்டின பொண்ணு, அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆன பொண்ணு, ஸோ அவங்க தான் வந்து ருச்சா. அடுத்து வந்து விஷ்ணு, விஷ்ணுங்கிறது யாருன்னா அந்த பைசைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்த பையன், ஸோ அவன் வந்து ருச்சாவோட பிரதர். அடுத்து வந்து சீமா, சீமா வந்து யாருன்னா ருச்சாவோட சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பிரகாஷ் சார், பிரகாஷ் சார் தான் அவங்க டீம் ரிலே டீமோட ட்ரெயினர். அடுத்து வந்து அந்த ரிலே டீம் அதாவது டீம் பி அப்படிங்கிற அந்த டீமோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தா ஷப்னம், அருணா, நீலம், ருச்சா. ஸோ இவங்க நாலு பேரும் டீம் பியை சேர்ந்தவங்க. ஸோ இதில் வர இன்னொரு கேரக்டர் யாருன்னா அந்த பிடி உஷா. ஸோ பிடி உஷா வந்து எந்த டீமை சேர்ந்தவங்கன்னா டீம் ஏயை சேர்ந்தவங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் வர இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தா லட்டா கக்கு. ஸோ இவங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் நேம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கேர்ள்ஸ் யூ ஆர் அ குட் டீம், விச் டீம் டு த கேர்ள்ஸ் பிலாங் டு. ஸோ குட் டீம்னு அந்த சார் வந்து சொல்லியிருப்பாரு, அவங்க வந்து எதை சேர்ந்தவங்கன்னா ரிலேவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ப்ரிங் ஃபீல்ஸ் இஸ் அ நேம் ஆஃப், அந்த ஸ்ப்ரிங் ஃபீல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஹவுஸோட பேர். த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு த காம்படிஷன்ஸ் எமாங் த, ஸோ ஏ ஆப்ஷன், டீம்ஸ் ஆஃப் சேம் ஸ்கூல். ஸோ சேம் ஸ்கூலில் இருக்க டீம்ஸ்க்கு தான் வந்து இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. சாரி, இந்த க்வெஸ்சனுக்கு வந்து த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு காம்படிஷன்ஸ் எமாங் த ஸ்கூல்ஸ் இந்த லொக்காலிட்டி, டீம்ஸ் இல்லை அந்த லொக்காலிட்டியில் உள்ள ஸ்கூல்ஸ் தான். நெக்ஸ்ட் சம் பாரு, நெக்ஸ்ட் பாருங்கள், சீமா இஸ் ருச்சாஸ் எங்கர் சிஸ்டர், ஸோ அவங்க தங்கச்சி. Fifth question, order the names of members in Team B relay event. Shabnam was followed by Neelam. So, Neelam kapra Aruna, Aruna kapra Ruchha da on the last. So, idu da on the answer. So, Seema vandu Ruchha's younger sister. So, in the story vandu ivlo da, romba simple story. So, idu ungalukku purinjirundha kandippa enga channel ku subscribe pannunga. Thank you.